dia aja nama tanah kota mana kita nama tanah kota mana iya எவ்வளவு குழப்பங்கள் செய்ய முடியுமோ அவ்வளவு குழப்பங்களையும் தமிழ்நாடு அரசு உள்ளாட்சி தேர்தல் அறிவிப்புகளில் செய்தது. இறுதியில் நேரடி தேர்தலை மறைமுக தேர்தல் என்றும் பிறகு புதிதாக மாவட்டங்களை பிரித்து அந்த 9 மாவட்டங்களில் தேர்தல் தற்போது இல்லை, மற்ற மாவட்டங்களில் முறையாக நடக்குமா என்றால் இவர்கள் 2011 மக்கள் தொகை அடிப்படையில் நடத்தவில்லை. இதையோ ஒரு ஏமாற்று மோசடி வேலை. அதனால்தான் திராவிட முன்னேற்ற கழகம் உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்குக்கு முடிவுக்கு வந்திருக்கின்றது. உள்ளாட்சி தேர்தல் குறித்து 1-2 செய்திகளை பரிமாறிக்கொள்வதற்காக திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஆர் உயிர் சகோதரர் தளபதி மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்களை சந்திக்க வந்தேன். அவர்களை சந்தித்து உரையாடிவிட்டு தற்போதைய இந்திய அரசியலில் வடகிழக்கு மாகாணங்கள் தீப்பற்றி எரிகின்றன, டெல்லியிலும் கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கின்றது, இஸ்லாமியர்கள் என்றாலே இங்கே உள்ளே வருவதே பாவச்செயல் என்ற ஒரு விதமான ஒரு அணுகுமுறை எடுத்ததன் மூலம் அவர்கள் ஒவ்வொன்றாக நிறைவேற்றி கொண்டே வருகிறார்கள். காஷ்மீர் தனி அந்தஸ்தை நீக்குவது என்ற ஒரு மாபெரும் கொடுமையை செய்தார்கள். இப்பொழுது இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களுக்கு வரலாம் இந்தியாவுக்குள்ளே, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், வங்கதேசத்திலிருந்து. ஆனால் இஸ்லாமியர்கள் வந்தவர்கள் இங்கு வந்து குடியிருந்தவர்களுக்கு குடியுரிமை கிடையாது. இது மிக அநீதியானது, அக்கிரமமானது. அதனால்தான் இந்த குடியுரிமை திருத்த சட்டம் வங்காள விரிகுடாவிலே தூக்கி வீசப்பட வேண்டும் என்று நான் நாடாளுமன்றத்திலேயே கூறினேன்.